ஹாப்பினஸ், ஜாய், என்ஜாய்மெண்ட் இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம், இல்லை சுருக்கமாக சந்தோஷம்னு கூட சொல்லலாம். நீங்கள் இந்த நிமிஷம் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அப்படி சந்தோஷமாக இல்லை அப்படின்னா என்ன கிடைச்சா சந்தோஷமாக இருப்பீங்க? நல்ல வேலை கிடைச்சா, இல்லை இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, இல்லை காரோ பைக்கோ கிடைச்சா சந்தோஷமாக இருப்பீங்களா? நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கும். உங்களுக்கு பைக்கு கிடைச்சா சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை கார் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை நல்ல வேலை நல்ல சம்பளம் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம், இதுவரை உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், நீங்கள் ஏன் சந்தோஷமாக இல்லை? நீங்கள் ஏன் சந்தோஷமாக இல்லைங்கிறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா நீங்கள் உங்களோட எண்ட் ப்ராடக்ட் தான் பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்க. அந்த ப்ராசஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் பெரிய விஷயம் இல்லை, அந்த ப்ராசஸ் தான் பெரிய விஷயம். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் இந்த சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷிம்லாக்கு டூர் போகலான்னு முடிவு பண்ணுறீங்க, ஓகேவா? அப்போ டூர் போகலான்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடுவீங்க, நல்லா ட்ராவல்ஸ் புக் பண்ணுவீங்க, நல்லா சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, போகிற இடம் எல்லாத்தையும் பார்ப்பீங்க, எல்லா இடத்துலையும் நிறைய மெமரிஸை கலெக்ட் பண்ணுவீங்க, ஃபைனலி ஷிம்லா அரைவ் ஆகுறீங்க, அங்கேயும் சில விஷயங்களை பார்க்குறீங்க. இப்போது உங்களோட என்ஜாய்மெண்ட் அதோட ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சா, இல்லை ஷிம்லா ரீச் ஆனது அந்த இன்ஸ்டண்ட்லேருந்தே ஆரம்பிச்சுதா? கண்டிப்பாக அந்த என்ஜாய்மெண்ட்ங்கிறது அந்த ஜேர்னி, த்ரூ அவுட் த ஜேர்னி தான் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதே தாங்க வாழ்க்கையும். இங்கே வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்காக உழைக்கிறோம் பாருங்கள், அதுக்காக ஓடுறோம் பாருங்கள். இந்த ப்ராசஸ் தான் பெரிய விஷயம். இந்த ப்ராசஸ் தான் நம்ம உண்மையாகவே அனுபவிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ராசஸில் கிடைக்கிற சந்தோஷம்தான் பெரிய விஷயம். இந்த ப்ராசஸை நீங்கள் முழு மனசோட ஏற்றுக்கிட்டால் தான் இந்த ப்ராடக்டே அடைய முடியும். அதுதான் உண்மை, அதுதான் நேச்சர். இங்கே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அதே நேரம் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயந்தான். ஒன்று, கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கோல்ஸ் ப்ராடக்ட் ஓரியன்டாக இருக்கவே கூடாது, ப்ராசஸ் ஓரியன்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்க, அந்த காரை நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கலாம். நீங்கள் ஒரு டிரைவராக போய் அந்த காரை வாங்கலாம், இல்லை சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாவோ, இல்லை ஒரு டாக்டராகவோ, இல்லை ஒரு இன்ஜினியராகவோ போய் நீங்கள் அந்த காரை வாங்கலாம். ஆனால் நீங்கள் காரை வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, எந்த நிலமையில நீங்கள் அந்த காரை வாங்குறீங்கிறது முக்கியம். ஸோ உங்களோட கோல்ஸ், நான் கார் வாங்குற அளவுக்கு ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேனாக ஆவேன், நான் கார் வாங்குற அளவுக்கு ஒரு டாக்டர் ஆவேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். ஏன்னா ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு பிஸ்னஸ் மேனாவோ ஒரே நாளில் ஆகிட முடியாது. நீங்கள் தினம் தினம் பண்ணுற விஷயங்கள் தான் உங்களை அங்கே கொண்டு போய் சேர்க்கும். அப்போது நீங்கள் அந்த மாதிரி முடிவு பண்ணும்போது, எவ்ரிடே நீங்கள் கண் முழிக்கும் போது உங்கள் மனசில் தோணும், நான் ஒரு டாக்டர் ஆக போகிறேன், நான் காரை வாங்க போகிறேன், நான் இந்த மாதம் நீட் எக்ஸாம் எழுத போகிறேன், அடுத்து எம்பிபிஎஸ் முடிக்க போகிறேன், அப்புறம் நான் ஒரு டாக்டர், அப்புறம் என்னோடய காரை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு அந்த ப்ராசஸை நீங்கள் ரசித்து அனுபவித்து சந்தோஷமாக வாழுவீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களோட டார்கெட், உங்களோட கோல்ஸ் என்றைக்கும் ப்ராடக்ட் ஓரியண்டாக இருக்கக்கூடாது, ப்ராசஸ் ஓரியன்டாக இருக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். அதாவது இந்த ப்ராசஸில் நம்ம தோக்க மாட்டோமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. கண்டிப்பாக நம்ம தோப்போம், சில இடத்துல ஃபெயிலியர் சந்திப்போம். ஆனால் அந்த இடத்துல நம்ம எப்படி திரும்ப முடிப்போம்? நம்ம தோத்துட்டடா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போகிறான்னு நீ தோத்துட்ட, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு முடிச்சிடுவோம். அப்படி முடிக்கக்கூடாது. இங்கே நான் ஒரு உதாரணம் சொல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ரன்னிங் ரேஸ் ஓடுறான், நல்லா தான் ஓடுறான், ஆனால் என்ன ஆகுது, கடைசி ஃபைனலாக ஒரு அடியில் தோத்துடுறான். அப்போ அந்த பையன்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீ தோத்துறடா, முடிஞ்சு போச்சு, இனிமேல் நல்லா ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுவீங்களா? இல்லை, இவ்வளோ தூரம் வந்த ஒரு அடி தானே, அடுத்த டைம் நீ தாண்டா ஜெயிப்ப அப்படின்னு அவனை மோட்டிவேட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக மோட்டிவேட் தானே பண்ணுவீங்க. அப்போது ஒரு பையனுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? அப்படி இருக்காதிங்க, உங்களையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். எப்பெல்லாம் நீங்கள் தோக்குறீங்களோ அப்போ உங்களுக்கான க்ரெடிட்ஸை நீங்கள் கொடுங்க. ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணாமல் தோக்கலைல்ல, கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணீங்கல்ல, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கல்ல, அப்புறம் தானே தோத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கான க்ரெடிட்ஸை நீங்கள் கொடுங்க. ஏன்னா இந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம தோக்கும் போதும் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படிங்கிற அங்கீகாரத்தை நமக்கு கொடுக்கணும். அந்த அங்கீகாரம் தான் நம்மளை அடுத்தடி எடுத்து வைக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ என்றைக்குமே உங்களோட ஹாப்பினஸ்ஸை ஒரு ப்ராடக்ட் மேலே வச்சு அதை தேடி ஓட ஆரம்பிக்காதீங்க. அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சாலுமே அதுக்கான சந்தோஷம் ரெண்டு நாள் இருக்குமா, மூணு நாள், ஒரு மாதம், அதுக்கப்புறம் போயிடும். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, உங்கள் கையில் 8 லட்சம் ரூபா இருக்குது, இன்னும் 2 லட்சம் ரூபா கிடச்சுனா நான் கார் வாங்கிடுவேன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் நீங்கள் 2 வருஷம் வேணாலும் சந்தோஷமாக உழைப்பீங்க. ஆனால் அதே நேரம் 10 லட்சம் ரூபா கொடுத்து கார் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த சந்தோஷம் எவ்வளோ நாள் இருக்கும்? 1 மாதம், 2 மாதம், அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் போயிடும். அதே சந்தோஷத்தில் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வாழ முடியாது. நீங்கள் அடுத்த ப்ராடக்ட்டுக்கு தேடி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ப்ராடக்ட் கிடைச்சிது அப்படின்னா அடுத்த ப்ராடக்ட்,
அடுத்த ப்ராடக்ட் கிடச்சுன்னா அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் இப்படின்னு ஒவ்வொரு ப்ராடக்டாக தேடி ஓட ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கடைசியில் நின்று திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம்னு எதுவுமே இருக்காது. அந்த ரெண்டு நாள் சந்தோஷம், மூணு நாள் சந்தோஷம் தான் இருக்குமே தவிர வேறு பெரிய சந்தோஷம்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட் பெரிய விஷயம் நினைக்காதீங்க, என்றைக்குமே அந்த ப்ராசஸ் தான் பெரிய விஷயம். இங்கே நம்ம தினம் தினம் எல்லாருமே இந்த ஒரு சிச்சுவேஷனில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஃபேக் ஸ்மைல், ஃபேக் ப்ராடக்ட் ட்ராப். இந்த ட்ராப்பில் நம்ம தினம் தினம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட ஃபேஸ்புக் போஸ்ட்டு சொல்லும், நான் பாடுறா உன் ஃப்ரெண்டு இந்த கார் வாங்கிட்டா நல்லா சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் அது உண்மையான ஹாப்பினஸ்ஸானு கேட்டால் கிடையாது. தட்ஸ் எ வெல் ஆர்கனைஸ்ட் பெர்ஃபெக்ட் ஷாட், அவ்வளோதான். அந்த ஒரு இன்ஸ்டண்ட்டில் அந்த ஒரு ஷட்டர் ஸ்பீடு, அந்த ஷட்டர் ஒரு 1 செகண்ட் தான் அடிக்கும், அந்த செகண்ட் வரதான் அவன் மூஞ்சில் ஸ்மைல் இருக்கும். அந்த ஸ்மைலை நம்ம பார்த்துக்கிட்டு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் அவனாக பண்ணுற விஷயம் இல்லை, எல்லாம் பிஸ்னஸ் எதிக்ஸ். இந்த பிஸ்னஸ் என்ன சொல்லுது? கார் வாங்குங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வீடு வாங்குங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த பைக்கை வாங்குங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த மாதிரி ரைடு போங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த கியரை வாங்குங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இப்படின்னு அந்த ஃபேக்கான ஸ்மைலும் அந்த ஃபேக்கான ப்ராடக்ட் சந்தோஷமும் நம்மளை வாங்க தூண்டுது. ஒரு பர்ச்சேசிங்குக்காக தான் இந்த போஸ்ட் எல்லாமே ரெடி ஆகுது. ஸோ இதை என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க. இங்கே அந்த 1 செகண்ட் அடிக்கிற அந்த ஷட்டருக்கு நீங்கள் சிரிக்கிறது உண்மையான சந்தோஷம் கிடையாது. இங்கே பல மணி நேரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லார் கூடயும் இருந்து பேசி சந்தோஷமாக பல விஷயங்களை ஷேர் பண்ணி அப்படி இருக்குங்க பாருங்கள், அந்த மெமரிஸ், அந்த மொமெண்ட்ஸ் தான் உண்மையான சந்தோஷம். ஸோ அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் ஃபேக். ஸோ என் ஃப்ரெண்டெல்லாம் கார் வாங்கிட்டானுங்க, நானும் கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு உண்மையாகவே கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அதுக்காக நீங்கள் வாங்குங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவெல்லாம் இப்படி இருக்கா, அதனால நானும் இப்படி இருந்தால் தான் எனக்கான சந்தோஷம் மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கான சந்தோஷம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். இன்றைக்கி உங்கள் கண்ணுக்கு பெரிய விஷயம்னு நினைக்கிற விஷயங்கள் உண்மையாகவே பெரிய விஷயங்கள் இல்லை, அது உண்மையான சந்தோஷங்கள் இல்லை. இந்த நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அதோட முடிய போகிறதில்ல, அதை தாண்டி எவ்வளவோ இருக்குது, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஸோ அந்த எக்ஸாம் வந்தால் தான், அதில் பாஸ் ஆனால் தான் சந்தோஷம் கிடையாது. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்காக நிறைய நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுவே ஒரு சந்தோஷம்தான். ஸோ தினமும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, தினமும் ஹாப்பியாக இருங்க. iPhone 12 Pro கிடச்சா சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு இந்த நாள் உங்கள் கையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான சந்தோஷம். ஸோ ஹாப்பினஸ்ங்கிறது உங்களுக்குள்ளே தான் இருக்குது, அதை நீங்கள் தான் வெளிக்கொண்டு வரணும். இது ஒரு மைண்ட் செட், இது ஒரு மனசார நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயம். இதை வெளியில் தேடி ஓடுனீங்க அப்படின்னா கிடைக்கவே செய்யாது. நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணுங்கள் ஹாப்பினஸ் அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமா அப்படின்னு, எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் தினமும் பண்ணுற விஷயங்களை ரசித்து பண்ணுறீங்களா, அதுதான் ஹாப்பினஸ். ஸோ தோக்கிறது சகஜம்தான், தோல்விகள் வரதான் செய்யும், இல்லை நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் தோக்கும்போது நீங்கள் போட்ட உழைப்பு உதாசீனப்படுத்தாதீங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு தான் தோத்துருக்கீங்க. ஸோ அதுக்கான கிரெடிட்ஸை உங்களுக்கு கொடுங்க. அந்த கிரெடிட்ஸை உங்களுக்கு கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் நம்மளால் கண்டிப்பாக அடுத்த டைம் ஜெயிக்க முடியும்னு சொல்லி நெக்ஸ்ட் முயற்சி பண்ணுவீங்க. அந்த ஒரு ப்ராசஸையும் நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. ஸோ இதாங்க வாழ்க்கை.